அன்பு சொந்தங்களே, உயிர் உறவுகளே, ஆன்ம சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் அடியேன் பாஸ்கர் சிவதாசனின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். அன்பு சொந்தங்களே, ஆன்ம உறவுகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் அடியேன் பாஸ்கர சிவதாசனின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். இந்த அண்ணாமலையில் தீபத்தை பற்றி, திருவண்ணாமலை தீபத்தை பற்றி சுருக்கமாக சிறிது பார்க்கலாம். ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கேன். அடியேன் கூட இந்த திருவண்ணாமலை வரலாறை, தல வரலாறை அருள் தரும் அண்ணாமலை என்ற பெயரில் ஒரு வரலாறு, கிரிவலத்தினுடைய செல்லக்கூடிய உண்மைகளை பற்றியும் திருவண்ணாமலையினுடைய வரலாறையும் பேசியிருக்கேன் ஒரு ஆல்பமாக. அதுக்கு முன்னாடியே அருணாத்திரி என்ற ஆல்பத்தை வீரமணிதாசனை வச்சு பாடல்கள் பல தொகுத்து, அதில் வந்து திருவண்ணாமலை ஏன் கிரிவலம் வரும், அதன் கிரிவலத்தினுடைய பெருமை என்னென்னு ஒரு 5 பாடல்களை கிரிவல பெருமையை அருணாத்திரின் ஆல்பத்தில் வெளியிட்டிருக்கேன். இப்படிலாம் அடியன் செஞ்சிருந்தாலும் இதை இதிகாச புராணங்களை திருவண்ணாமலை பற்றிய பல வரலாறுகள் உண்டு. திருவாரூரில் பிறக்க புண்ணியம், காசியில் இறக்க புண்ணியம், திரு அண்ணாமலை நினைத்தாலே புண்ணியனும் ஒரு பழமொழியும் உண்டு. திரு கைலாயத்துக்கு அடுத்தபடியாக மக்கள் அனைவரும் சென்று வழிபடக்கூடிய ஒரு தலமாக திருவண்ணாமலை இருக்கிறது. திரு கைலாயத்துக்கு போக முடியாதவர்கள் கூட திருவண்ணாமலை வணங்கினாலே முக்தி கிடைக்கும் அப்படின்ற ஒரு வரலாறும் உண்டு. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு பெரிய தலம் திருவண்ணாமலை. ஆதி காலத்தில் இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல யுகங்களுக்கு முன்பாக முதல் யுகத்திலேயே நெருப்பு மலையாகவும், பிறகு அது குளிர்ந்து, பிறகு அது குளிர்ந்து பொன்மலையாகவும், பிறகு வெள்ளிமலையாகவும், பிறகு இரும்பு மலையாகவும் மாறியதாக தற்போது மண்மலையாக இருப்பதாக வரலாறு. இது 4வது யுகம் மண்மலையாக இருப்பதாக வரலாறு சொல்லுது. இதிகாச புராணங்களில் பல விஷயங்கள் சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் மாறுபட்ட கருத்துக்களும் உண்டு. ஒரு தடவை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தான் தான் பெரியவன் என்ற எண்ணம் ஏற்பட அவர்களுக்கு நடுநாயகமாக நின்று சிவபெருமான் நின்று அடிமுடி காணாமல் நின்ற மலை அண்ணாமலை என்று பெயர். பெரிய மலையாக அடிமுடி காணாமல் நின்ற இடம் திரு அண்ணாமலை. அவர் முதலில் கால் வைத்த இடம் பருவதமலை, இரண்டாவதாக கால் வைத்த இடம் அண்ணாமலை. அதனால தான் பருவதமலையில் பார்த்தா பெரிய பாதம் இருக்கும். திருவண்ணாமலைக்கு அருகிலே போலூர் போகிற வழியிலே பருவதமலைன்னு ஒன்று இருக்கும். திருவண்ணாமலையிலிருந்து போலூர் போகிற வழியில் பருவதமலைன்னு இருக்கும். பிற்பாடு அதை பற்றியும் அடியேன் பேசுகிறேன். அந்த பருவதமலையிலே சிவபெருமான் முதல் காலை வைத்த இடமாக மக்களால் இன்றும் போற்றப்படுகிறது. அதற்கு போய் இரண்டாவது காலை வைத்த இடம் திருவண்ணாமலை. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தான் தான் பெருமை பெரியவன் என்ற அகந்தையை அழிப்பதற்காக சிவபெருமானே அடிமுடி காணாமல் நின்ற ஒரு அண்ணாமலையாக நின்றார். பிரம்மா தலையை நோக்கி சென்று திருவத்தை, அதாவது அவங்களுக்குள்ள ஒரு சபதம் ஒன்று போட்டுக்கிட்டாங்க, யார் என்னுடைய அடியை கண்டு வரார்களோ, யார் எனது முடியை, அதாவது தலையை தொட்டுட்டு வரணும், ஒருத்தர் வந்து காலை தொட்டுட்டு வரணும், விஷ்ணுவுக்கு காலையை தொடும்படியாகவும் கண்டு கொண்டு வரும்படியாகவும், பிரம்மாவுக்கு தன்னுடைய முடி என்ற தலையை சிரசை கண்டு கொண்டு வரும்படியாகவும் சிவபெருமானும் கட்டளையிட அதை சிறமேற்கொண்டு இருவரும் செல்ல, இருவரும் முடியாமல் தோற்று போக அன்பே சிவமாக எண்ணிய விஷ்ணுவுக்கு தன் சுருங்கி தன்னுடைய காட்சியை அளித்ததாக வரலாறு. ஆணவத்தினால் பிரம்மா பொய் சொன்னதினால், நான் முடிய தலைமுடியை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு தாழம்பு வைத்து பொய் சொல்ல வைத்ததினால் பிரம்மாவுக்கு எங்கும் கோயில் கிடையாது என்று ஒரு புராணமும் உண்டு, ஒரு வரலாறும் உண்டு. இப்படி பிரம்மா விஷ்ணுவுடைய ஆணத்தை அகற்றுவதற்காக அடிமுடி காணாத நின்ற ஒரு மலை அண்ணாமலை. அண்ணாமலை என்றால் அண்ணா என் அருணம், அருணாச்சல பிரதேசம் அருணாமலை. அருணன் என்றால் சூரியன், மலை சலம் என்றால் மலையின் பொருள். அருணாச்சல அருணாச்சல மலையாக நின்றதனால் இது அருணாமலை என்று பிற்காலத்தில் பெயர் மாற்றப்பட்டது. திரு அண்ணாமலையாக மாறியது. உண்ணாமலை உள்ளே இருக்கிற தாயார் பேர் உண்ணாமலை, இறைவன் திருநாமம் அண்ணாமலை. இது புராண இதிகாசங்களில் உள்ள வரலாறு. இங்கே ஏற்றப்படும் தீபத்துக்கு முதலே கோயிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தூபஸ்தம்பத்துக்கு அருகாமையில் ஏற்றக்கூடிய தீபம் பரணி தீபம். பௌர்ணமிக்கு முன்பாக பரணி நட்சத்திரம் என்று ஏற்றப்படும் இந்த தீபம் பரணி தீபம். இந்த பரணி தீபம் மாலை 6 மணியிலே ஏற்றுவார்கள். அந்த பரணி தீபம் ஏற்றப்படும் அதே நேரத்தில் மலை உச்சியிலே ஏற்றப்படும் கொப்பரையிலே 100 லிட்டர் நெய்யை ஊற்றி அதில் பெரிய திரியிட்டு கொப்பரையில் ஏற்றக்கூடிய அந்த விளக்குக்கு பேர், அந்த தீபத்துக்கு பேர் மகாதீபம். கோயிலுக்கு முன்பாக ஏற்றக்கூடிய தீபம் பரணி தீபம். பரணி தீபமும் மகாதீபம் ஒரே நேரத்தில் ஏற்றப்படும். அப்போது பட்டாசுகள் வெடித்தும் விளக்குலி காட்டியும் உற்சாகமாக பக்தர்கள் கொண்டாகும். இது ஒரு வரலாறு. உண்மை வரலாறு என்ன என்று பார்க்க போனால், இறைவன் ஜோதியாக ஒளியாக இருப்பான் என்று உணர்த்துவதற்காகவே அண்ணாமலை ஒளியாக நின்றதாக ஒரு வரலாறு. இறைவன் ஒளிமயமானவன் என்ற உண்மையை உலகுக்கு உணர்த்த அண்ணாமலையே ஒளியாக நின்றதாக வரலாறு. அண்ணாமலையை வணங்க வணங்க நம் உள்ளே இருக்கக்கூடிய அகம் சொல்லக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம விளக்கு பிரகாசப்படும். அண்ணாமலை என்றால் பரம்பொருள். பரம்பொருளை வணங்கினால் நாம் சிற்பரமாகிய நாம் இறைவனை அடைவதற்கான உள்ளொளியை ஏற்றி பிரகாசக்கு செய்வான் என்று ஒரு ஐதீகம். இப்படி அண்ணாமலை தீபம் என்பது உண்மையான விளக்கம்.
இறைவன் நமக்குள்ளே ஒளியாக இருக்கிறான். அந்த ஒளியை நாம் தரிசிக்க வேண்டும் என்று ஞாபகப்படுத்துவதற்காக மக்களால் பல இதிகாச புராணங்கள் கதைகளாகவும் வரலாறும் எழுதப்பட்டு ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்துக்கு முன்பாக பரணி நட்சத்திர அன்று பரணி தீபமும் மகாதீபமும் பிற்பாடு மலை மேலே ஏற்றப்படும். இதுதான் உண்மையான விளக்கம். இதற்கு பிறகு இந்த விளக்கை ஏற்று பரணிதீபம் ஏற்றும் போது மகாதீபம் ஏற்றும் வீடுகள் அனைத்திலும் மகாதீபம் ஏற்றி விளக்கிலேயே ஏற்றி விளக்கு ஏற்றி மக்கள் வழிபடுவார்கள். தமிழே இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகவும் நோய்கள் விலகவும் இறைவனை நோக்கி இந்த விளக்கேற்றி வழிபடுவதாக ஒரு ஐதீகம். ஆகவே விளக்கு ஏற்றுதல் என்பது உள்ளே இருக்கக்கூடிய நம் அகவிளக்கை ஏற்றுவதனால் நாம் இறைவனை அடையலாம். மரணமில்லா பெருவாழ்வை அடைய உள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம பிரகாசத்தை அகவிளக்கை ஏற்ற வேண்டும். இதுதான் உண்மையான விஷயம். அகவிளக்கை யாரெல்லாம் ஏற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் இறைவனுடைய திருவடியை மரணமில்லா பெருவாழ்வை அடைவார்கள் என்று பொருள். அதற்கு ஒரு மூலகாரணம் இறைவனே ஒளியாக இருப்பான் என்று உலகுக்கு உணர்த்த ஒரு வழிபாடாக வைத்ததுதான் இந்த கார்த்திகை மகாதீபம் பரணி தீபம். கோயிலுக்குள்ளே பரணி தீபம், கோயிலுக்கு வெளியே மகாதீபம். இறைவன் உள்ளும் வெளியுமாக இருக்கின்றான் தத்துவத்தை விளக்குவதும் ஒரு வகையில் இது. இறைவன் நமக்குள்ளே இருக்கிறான், அவன் வெளியாக பரம்பொருளாக வெளியிலும் இருக்கிறான், அவன் உள்ளேகம் இருக்கிறான் என்ற உண்மையை உணர்த்துவது. இதைத்தான் வள்ளலார் சொல்கிறார், உள் ஒளி நமக்குள்ளே இறைவன் இருக்கிறான், உயிருள் யாம் எம்முள் உயிர் என்ற என்று உணர்ந்து இறைவனை வழிபடுவது. உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர்நலம் பரவுகை என்று உரைத்தமை சிவமே. இதுதான் உண்மையான தீப வரலாறு. நமக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளொளியை ஆன்மாவை பிரகாசிக்க செய்து நாம் அவனோடு ஒளியோடு ஒளியாக சேர்வது, அணுவோடு அணுவாக சேர்வது, சிற்பொருள் பரம்பொருளோடு சேர்வது, ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைவது, இதுவே மரணமில்லா பெருவாழ். வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் திடதேகமும் தீர்காயிலும் நீங்கா செல்லும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவன் துணை கொண்டு வாழ்த்துகிறேன். வாழ்க நலமுடனும் வளமுடனும். வாழ்த்துக்கள்.